ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. சாலையில் அணிவகுத்து செல்லும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரின் வாகனங்கள். ஊரே பிரமிக்கும் அளவிற்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க, ஆடல் பாடல் ஆரவாரத்துடன் அழைக்கப்படும் வரவேற்பினை ஏற்றவாறு திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் வருவது குருவிக்குளம் கிராம மக்களுக்காக நடைபெறும் மாபெரும் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்கத்தான். அரசியல் வரலாற்றிலேயே வேறு எந்த கட்சியும் செய்திடாத சாதனையாக ஊராட்சி ஒரு நாள் எனும் பெயரில் கிராம மக்களுக்காக மக்கள் எழுச்சி விளையாட்டு போட்டிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களது வழிகாட்டுதலின்படி கழக துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களது ஆணைக்கிணங்க, திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா அவர்கள் ஏற்பாட்டில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், தென்காசி, கடையநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வெவ்வேறு ஊராட்சிகளில் நடத்தப்பட்டது. பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகளை பெற்றது. அந்த வரிசையில் நான்காவது வார ஊராட்சியில் ஒரு நாள் விழா சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி குருவிக்குளம் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குருவிக்குளம் ஊராட்சியில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல், பாட்டிலில் நீர் நிரப்புதல், லெமன் ஸ்பூன் உட்பட பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் பல்வேறு தனித்திறன் போட்டிகளும், பெண்களுக்கான கோல போட்டிகள், மியூசிக்கல் சேர், சேலை மடித்தல் போட்டி, குண்டு எறிதல் போட்டி, ஸ்கிப்பிங் போன்ற சுவாரஸ்யமான பல போட்டிகளும், ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி, ஓட்ட பந்தயம், சைக்கிள் ரேஸ் போன்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு தங்க நாணயங்கள், வெள்ளி பொருட்கள் மற்றும் குக்கர் குத்து விளக்கு, சில்வர் குடம், சுவர் கடிகாரங்கள் உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள் என பல்வேறு வகையான பரிசு பொருட்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது தனி சிறப்பு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மெய்ப்பிக்கும் விதமாக நல்லாட்சி புரிந்து மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த
தமிழக முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆன்மா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரால் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நடத்தப்பட்ட ஊராட்சி ஒரு நாள் எனும் இத்திருநாளை கண்டு ஆனந்தமடைந்திருக்கும் என்றால் அது மிகையாகாது. குருவிக்குளம் கிராம மக்கள் ஏழை பணக்காரர் என்ற ஏற்றத்தாழ்வுகளை துறந்து சாதி வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக கோவில் திருவிழாவைப் போல ஒரே இடத்தில் கூடி விளையாடி மகிழ்ந்து பரிசுகளையும் பெற்ற அனுபவம் தங்கள் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது என்பதை இன்றும் நினைவு கூர்ந்து வருவது ஊராட்சி ஒரு நாள் விழாக்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களையும் அந்த அளவிற்கு ஈர்த்திருக்கிறது என்றால் அதை எடுத்துரைக்க வார்த்தைகள் போதாது. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.